அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாராமெடிக்கல் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ரீ அலாட்மெண்ட், அதாவது எனக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கல, எனக்கு வேறு காலேஜ் கிடச்சிருக்கு, எனக்கு வேறு கோர்ஸ் கிடச்சிருக்கு, அதை மாற்ற முடியுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூட எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பாராமெடிக்கல் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் தேர்ட் ரவுண்டு முடிஞ்சு இன்றைக்கி வந்து ஃபோர்த் ரவுண்டோடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் லாஸ்ட் டே. அந்த தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன காலேஜஸில் வேகன்சி இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நமக்கு நேற்று மார்னிங்கே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நேற்று ஈவினிங்கே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனுடைய வேகன்சி பொசிஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சி பொசிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்குது. தேர்ட் ரவுண்டில் எவ்வளோ இருந்துச்சோ மோர் ஆர்லெஸ் அப்படியே ரீடைன் பண்ணது மாதிரி இருக்குது. அதாவது செகண்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ மீதம் இருந்துச்சோ மோர் ஆர்லெஸ் அவ்வளோ சீட்ஸே ரிமைனிங் இருக்கிற மாதிரியே எல்லா காலேஜஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. இதுலேருந்து என்ன அப்படின்னா, தேர்ட் ரவுண்டில் நிறைய பேர் இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் செலக்ட் பண்ணல அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, ஃபோர்த் ரவுண்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அவங்க ஃபில் பண்ணது போக மீதம் இருக்கிறது தான் இந்த ரீ அலாட்மெண்ட்டுக்கு வரும். இது எப்படி வரும் அப்படின்றத ஒரு மாடல் காட்டுறேன். நமக்கே தெரியும், இந்த சித்தா ஆயுர்வேதாவுக்குரிய கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கும் கொடுப்பாங்க. இந்த கவுன்சிலிங் ஃபார் வெயிட் லிஸ்ட் ஆர் மூவ்மெண்ட் ஃபார் அட்மிஷன். மூவ்மெண்ட் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு காலேஜில் வாங்கினவங்க இன்னொரு காலேஜுக்கு ரீ அலாட்மெண்ட், ஒரு காலேஜுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, அதுதான் மூவ்மெண்ட்டு. இது மாதிரி கொடுத்துட்டு அவங்க என்னைக்கு டேட்டில் வரணும், எப்போ வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆஃப்லைனில் நடக்குது. ஸோ ஆன்லைனில் தான் நம்ம கவுன்சிலிங் நடந்திருக்கு. ஸோ அதனால் மேபி ஆன்லைனில் நடக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வேகன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த காலேஜுக்கெல்லாம் வேகன்சி இருக்குது, நீங்கள் மூவ்மெண்ட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் நமக்கும் வரும், ஓகேங்களா? ஸோ மேபி நமக்கு 26-27 வாக்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு கவர்மெண்ட் காலேஜுக்கு வேகன்சி இருந்தால் கண்டிப்பாக மாறிக்கலாம். ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்லேருந்து இன்னொரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்க்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் தான் இருக்குது. ஆனால் செல்ஃப் ஃபைனான்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருந்தாலும் மாறிக்கலாம், எல்லாமே மாறிக்கலாம். பட் நமக்கு இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ண வந்ததுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் செப்பரேட்டாக நடத்துவாங்க. அதில் தான் நம்மளால் மாற முடிஞ்சால் மாறிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு என்றைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.